ஹாய் காய்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டிஷர்ட்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும் அது எவ்வளவு பிடிக்கும்னு கணக்கே கிடையாது எங்கனாலும் நான் டிஷர்ட்ஸ் போட்டு போயிடுவேன் மேரேஜ்க்கு போட்டு போக சொன்னா கூட போயிடுவேன் அதை எப்படியாவது ஸ்டைல் பண்ணி போட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட் கம்ஃபர்டான ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னா அது வந்து டிஷர்ட் தான் சோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன் இது 1 மந்த் முன்னாலே பிளான் பண்ண வீடியோ தான் பட் ஸ்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ யாராவது பண்ணிப்பாங்களான்னு கண்டிப்பா எனக்கு தெரியல நோ ஐடியா ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சோ அது எனக்கு நிறைவேற போகுது இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் நான் பர்டிகுலரா இந்த ஆப்ல தான் வாங்கினேன் இந்த இடத்துல தான் வாங்கினேன்னு எனக்கு ரிமம்பர் இருந்தா நான் கண்டிப்பா அதை நான் சொல்றேன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது அதுக்கு மட்டும் நீங்க என்ன ஃபர்கிவ் பண்ணிடணும் So first T-shirt என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டே காமிச்சிடுறேன் இது ஒரு பார்பி ஒரு கேர்ள் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் இது இது வந்து என்னோட சைஸ் நான் வாங்கல ஓவர் சைஸ் தான் வாங்கினேன் மேக்ஸிமம் எனக்கு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட தான் பிடிக்கும் ஸோ அதுக்காக இது என்னோட சைஸை விட பெருசாக தான் வாங்கினேன் ஸோ தட் நான் வந்து இதை இன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷர்ட் ஐ லவ் திஸ் வெரி மச் அதனால இதை நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க என்னோட 2-3 வீடியோல பாத்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் வச்சு ஐ சேவ் த வேர்ல்ட் டுடே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜியோல வாங்கியிருந்தேன் ஞாபகம் வந்துருச்சு இதுக்கு முன்னால காமிச்ச டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொட்டிக்ல இருந்து நான் வாங்கினது இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜியோல இருந்து வாங்கினது இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்க எது கூட வேணா பேர் பண்ணி போடலாம் கூடி சீக்கிரமே ஒரு பேர் அப் வீடியோ கண்டிப்பா வரும் உங்களுக்கு சோ வெயிட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியான் கிரீன் கலர் ஸ்வெட்ஷர்ட் மாதிரி இருக்கும் மை ஃபேவரட் நியான் கிரீன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் போட்டாலே ஒரு தனி லுக் கிடைக்கும் இது வந்து ஒரு ஸ்வெட்ஷர்ட் இதோட ஹேண்ட்ஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆகிரும் வின்டர்ஸ்லாம் இதை நீங்க ஈஸியா ஜீன் கூட போட்டுக்கலாம் இல்ல ஒரு ஸ்கர்ட் கூட ஒரு ஷார்ட்ஸ் கூட ஈஸியா பேர் பண்ணி போட்டுக்க முடியும் சோ இதுவும் என்னோட ஃபேவரட் கலர் ஃபேவரட் ஸ்வெட்ஷர்ட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எழுதிருக்கும் மேல வந்து சம்மர்னு போட்டிருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கும் லேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ இதுவுமே வந்துட்டு நான் ஏஜோ ஆப்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷர்ட்னு சொல்லலாம் இதோட ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்துட்டு உங்களுக்கு கட் ஆகிற மாதிரி இருக்கும் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் கலர்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டிஷர்ட்ஸ் வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலர் டிஷர்ட்ல ஒரு கிரே கலர் ஸ்லீவ் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பேர் டிஷர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுல தான் நான் வாங்கினது இது செம்மையா இருக்கும் போட்டீங்கன்னா நீட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு நிக்கு வர மாதிரியும் இதோட ஹேண்ட்ஸ் அண்ட் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜீன் போட்டீங்கன்னா செம பெர்ஃபெக்ட் நீட்டான லுக் கொடுக்கும் கேர்லியா தெரிய வேணாம் எனக்கு பட் நீட்டா கிளாஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஷர்ட் நீங்க பிக் பண்ணிக்கலாம் பாய்ஸும் கேர்ள்ஸும் போடலாங்கிற மாதிரி ஒரு காமன் டிஷர்ட்ஸ் இல்ல பாய்ஸ் டிஷர்ட் கூட நீங்க போடலாம் நான் மேக்ஸிமம் யார்ட்டையாவது இருந்து சுற்றுவேன் யாராவது புது டிஷர்ட் வச்சிருந்தாங்கன்னா எங்க பெரியப்பா இல்ல யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை சுட்டுட்டு வந்துருவேன் அதுதான் என்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்றது சோ நெக்ஸ்ட் வந்து சேம் ஒரு நியான் கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஒரு மவுஸ் போட்ட மாதிரி மவுஸ் தான் நினைக்கிறேன் லூனி டூன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் எனக்கு வந்து எப்பவுமே மித்தவங்க போடுறதை விட கொஞ்சமாவது டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைப்பேன் சோ அந்த மாதிரி தான் கலர்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன் இதுவுமே ஒரு நியான் கிரீன் கலர் இது நீங்க டெனிம் ஜாக்கெட் கூட பேர் பண்ணலாம் இல்ல ஒரு டெனிம் ஸ்கர்ட் இருந்ததுன்னா அது கூட பேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு கலர்ஸ் ஆஃப் மை லைஃப்னு போட்டு ஒரு 6 கலர்ஸ் வந்து கியூப்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரீசெண்டா டிக்டாக் பேன் பண்றதுக்கு முன்னால இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் நிறைய பேர் போட்டு நான் பாத்திருக்கேன் சோ அதனாலதான் வாங்கினேன் இந்த டிஷர்ட்டை இது வந்து ஏஜியோல நான் வாங்கினேன் இதை வச்சு ஷூட் பண்ணிருக்கேன்னு எனக்கு கரெக்டா ரிமெம்பர் இல்லை இருந்தா உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னாவே நான் நிறைய ட்ரெஸ் பேரப் ஐடியாஸ் பண்ணி நானே வந்துட்டு போட்டோ ஷூட் பண்ணி போட்டிருப்பேன் சோ அது பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியா எப்படி பேர் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிடும் டிஷர்ட் பைத்தியமா இருக்கிறதுனால டிஷர்ட் ட்ரெஸ் கூட ஒரு 2 வாங்கி வச்சிருக்கேன் அதை காமிக்கிறேன் டிஷர்ட்லயே உங்களுக்கு நீ லென்த் அதுக்கு கொஞ்சம் தைஸ் கிட்ட வர மாதிரி ட்ரெஸ் இருக்கும் இல்லையா டிஷர்ட் ட்ரெஸ் அது வாங்கி வச்சிருக்கேன் தோ தெரியுதா ஒரு கிரே கலர்ல இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்தது உங்களுக்கு ஃபுல்லா இந்த அளவுக்கு வரும் அதாவது தைஸ் கிட்ட வரைக்கும் வரும் செம சூப்பரான ஒரு டிஷர்ட் இதை வச்சு நான் ஷூட் பண்ணுவேன் கண்டிப்பா
ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் இஷ்யூவும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவ்வளோவா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்க முடியறதில்ல. ஸோ எனிவேஸ் யூடியூப்ல இருக்கிறத விட ஒரு மடங்கு அதிகமாக தான் இன்ஸ்டாவில் இருப்பேன். பிகாஸ் அதில் ஸ்டோரி ஷேர் பண்ணலாம், போஸ்ட் போடலாம். அதனால ஸோ இதில் எந்த டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பர்டிகுலராக அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷர்ட் ஷர்ட்டு. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கோ இல்லையோ, லாங்காக நீங்கள் வந்து பஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸை நீங்கள் பிக் பண்ணுறது ரொம்பவே கிளாஸியாகவும் ரொம்பவே உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். எக்கச்சக்கமாக குளிரடிக்கும் நம்ம பைக்கில் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் டைப்பில் இருக்கும். ஸோ போடும்போது உங்களுக்கு அவ்வளோவா குளிரடிக்காது, அதுதான் மெயின் திங். ஸோ இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம் ட்ராவல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் ஒரு ஒயிட் கலரில். இது கிளப் ஃபேக்ட்ரியில் எஃபி ஆட்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க, இல்லை வீடியோஸ்லையும் பார்த்துருக்கலாம். நெவர் கோஸ்ட்னு சொல்லி போட்டிருக்கும். இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ கூட நான் லிங்க் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஹிப்புக்கு மேலே இருக்கும். இந்த டிஷர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கலர் பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா மொமெண்ட் போட்டு. ஸோ இந்த டிஷர்ட் இதுவுமே வந்துட்டு நான் ஏஜியில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் டிஷர்ட்னு சொல்லலாம். இது நானும் சுபாவும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ரீசெண்டாக போஸ்ட்டில் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காமிச்ச ரெண்டுமே வந்துட்டு நானும் சுபாவும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட பிடிக்கும். ஏன் அப்படின்னா பார்க்குறவங்களா நார்மலாகவே எங்களை பார்த்தா ட்வின்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, கமெண்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்வெட் ஷர்ட் ப்ளஸ் ஷார்ட்டான டிஷர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, க்ராப் டாப் டைப்பில். ஸோ அந்த மாதிரி டைப்பில் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு இல்லையா, கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த டிஷர்ட். இதை வச்சு நான் எதுவுமே இந்த டிஷர்ட் இன்னும் நான் போட்டது கூட இல்லை, போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பிக் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஷர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வியர் பண்ணியிருக்க டிஷர்ட் முன்னால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும். பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்டட் மாதிரி வந்திருக்கும். அதான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். டிஷர்ட்ஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் லாஸ்ட்டாக நான் காமிக்க மறந்துட்டேன் அந்த டிஷர்ட்டை காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ட்ரெஸ் தான் அது, ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்திருக்கும். டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மாதிரி ஒரு எலும்பு கூடு, ஒரு கிங் சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு சம்திங் ஒரு மான் மாதிரி சும்மா ஒரு கிளம்சியான ஒரு டிசைன் வந்த மாதிரி ஒரு டிஷர்ட். ஸோ அவ்வளோதான் என்னோட டிஷர்ட் கலெக்ஷன்ஸ். இதுவுமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, கொஞ்சம் வீட்டுக்கு போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட ஃபேவரட்டான டிஷர்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷர்ட்ஸ் நான் எங்கே வாங்கினேன் இல்லை புதுசாக லிங்க்ஸ் ஏதாவது கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். இதில் முக்காவாசி டிஷர்ட் வந்து நான் ஏஜியோலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதாஸ் போட்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பெரியமா பெரியப்பா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா திருப்பூரில், அவங்க வந்துட்டு எனக்கு கொடுத்த டிஷர்ட்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.